தற்போதைய சூழலில் கொண்டாட்டத்தை விட நோய் பரவலை கட்டுப்படுத்துவதே தலையாய கடமை. ஆகவே ரமலான் மாதத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்ப யாருக்கும் அனுமதி இல்லை என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் தத்துஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் வலியுறுத்தியுள்ளார். Yang ada di bandar nak balik ke kampung tak boleh. Tidak boleh lagi, tidak boleh. Daripada awal lagi kita kata tidak boleh. Ramai yang ingin balik menyambut bulan puasa besok nak berbuka di kampung. Daripada awal lagi kita kata tidak boleh ada pergerakan daripada bandar untuk balik ke kampung. Itu tidak boleh. Jangan ada keliru. Jangan ada yang pergi melapor balai polis kata nak balik kampung. Tak boleh. Balik kampung tidak dibenarkan. ஆயினும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் காரணமாக இல்லம் திரும்ப முடியாமல் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேல் சொந்த ஊர்களில் தங்கியிருப்பவர்கள் மட்டுமே இம்மாதம் 25ஆம் தேதி முதல் கிரா மலேசியா செயலியின் வழி பதிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. அதுவும் முழு ஆதரவுகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு, தற்காப்பு அமைச்சு மற்றும் அரச மலேசிய போலீஸ் படை ஆகியவை கலந்துரையாடி இறுதி முடிவை அறிவிக்கும் என்றார் அவர். இந்நிலையில் முஸ்லிம் அன்பர்கள் நோன்பு துறப்புக்காக உணவு வாங்குவதற்கு ஏதுவாக உணவகங்கள் செயல்படுவதற்கான நேரம் நீட்டிக்கப்படாது என டத்துஸ்ரே இஸ்மாயில் சபர் யாக்கூப் தெரிவித்துள்ளார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின்படியே இரவு 8 மணிக்கு மேல் உணவகங்கள் திறந்திருக்க அனுமதி இல்லை என நினைவுறுத்திய அவர் முஸ்லிம் அன்பர்கள் முன்னதாகவே உணவை வாங்கி வைத்துக் கொள்ளும்படி வலியுறுத்தினார். உணவு வாங்கும் காரணத்திற்காக அதிகமானோர் வெளியேறினால் அதனை கட்டுப்படுத்துவதில் அமலாக்க தரப்பினர் சிரமத்தை எதிர்நோக்குவதோடு நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் நோக்கமும் பாதிக்கும் என அவர் கூறினார்.